பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரும் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 25. நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் பெரும் படையாகிய வெட்டு புழுக்கள், இளம் வெட்டுக்கிளிகள், துள்ளும் வெட்டுக்கிளிகள், வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவனை அழித்துவிட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், இழந்து போனதை திரும்ப அழிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எதையெல்லாம் நீங்கள் கடந்த மாதத்தில் இழந்து போய் இருக்கிறீர்களோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் இழந்ததை நான் மீண்டும் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்களுடைய உடல் பூர்வமான ஆசீர்வாதமாய் இருக்கலாம், அல்லது இந்த உலக பூர்வமான ஆசீர்வாதமாய் இருக்கலாம், அல்லது குழந்தை செல்வத்திற்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கலாம், திருமண ஆசீர்வாதமாய் இருக்கலாம், வேலை வாய்ப்பிற்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆத்துமாவை குறித்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆன்மாவை குறித்து ஆன்மீக வாழ்க்கையை குறித்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் திரும்ப தர சித்தமாய் இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரிடம் நாம் திரும்ப வர வேண்டும். எல்லாவற்றையும் புதியதாக்கக்கூடிய உண்மையுள்ள கடவுள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே நாம் அவரிடம் திரும்பி வரக்கூடிய வேளையிலே இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, திருவெளிப்பாடு 21:5 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ நான் சகலத்தையும் புதியது ஆக்குவேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை புதியதாய் மாற்றித்தர கடவுள் சித்தமாய் இருக்கின்றார். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய பாதத்திற்கு வர வேண்டும். அவரிடம் உங்களிடம் இருந்து பொன்னையோ பொருளையோ பத்தில் ஒரு பங்கையோ அவர் கேட்கவில்லை. ஆண்டவர் உங்களிடம் கேட்பது உங்களுடைய ஆத்துமாவை மட்டும்தான். ஆண்டவர் உங்களிடம் விரும்புவது உங்களுடைய ஆத்துமாவை மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கின்றார். பொருள் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார், செல்வ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார், குழந்தை பேரை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார், வேலை செய்த இடத்தில் உயர்த்திருக்கின்றார், உங்களை எப்பொழுதும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். சில தவறுகள் செய்தால் கூட அதை சுட்டி காண்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய துணையை கூட உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டு நீங்கள் வழி விலகுவீர்கள் என்றால் நீங்கள் தான் கடவுளை இழந்து போவீர்கள். கடவுள் ஒரு நாளும் உங்களை இழந்து போகக்கூடிய தெய்வம் அல்ல. ஏனென்றால் அவர் உண்மையுள்ள ஒரு தெய்வமாய் இந்த நற்கருணையில் இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவர் இந்த நாளில் இழந்து போனதை திரும்ப தருவதற்காக இந்த நவம்பர் மாதத்திலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். எனவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே எல்லாவித வல்லமையும் அவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். எனவே நாம் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். எதற்காக நாம் இந்த எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறோம் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அதற்குரிய காரணத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக பெற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 16:26 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தன் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஒருவேளை நீங்கள் உங்களிடம் சொத்து இருக்கலாம், உங்களிடம் பணம் இருந்து நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து வைத்து இருக்கலாம்,
நீங்கள் உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு உங்களிடம் பொருள் செல்வங்கள் இருக்கலாம், உங்களுடைய மன பலன் இருக்கலாம், ஆனால் ஆத்மா என்கின்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போய்விட்டீர்கள் என்றால் எல்லாம் வீண் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். முற்றிலும் வீண் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய படிப்பு வீண், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து வீண், உங்களுடைய பணம் வீண், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வீண். உங்களுடைய ஆத்மா முதலில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து உங்களை ஆய்ந்து அறிய வேண்டும். எந்த இடத்தில் நான் தவறி இருக்கின்றேன், எந்த இடத்தில் என் ஆண்டவரை நான் காயப்படுத்தி இருக்கின்றேன், எந்த இடத்தில் என்னுடைய ஆண்டவரை நான் குற்றப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜபித்து ஆண்டவர் தரக்கூடிய அந்த உண்மையான வல்லமையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு ஜபிக்கக்கூடிய நேரத்திலே இழந்து போனதை திரும்ப தருவார். அதை தருவதற்காக தான் இந்த அதிகாலையிலே காணொளியின் வழியாக உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, யோபு என்கிற சகோதரரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது வாசித்திருப்போம். எல்லாவற்றையும் இழந்து போனார். அவரிடம் ஒன்றும் இல்லை. அவருடைய நண்பர்கள் மட்டும் வந்து அவரை கூட இருந்து அவரை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் நன்றாக பேசியவர்கள் நாட்கள் போக போக அவரை பற்றியும் அவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறிப்பிட்டு அவரை ஏளனமாக பேசினார்கள். அந்த நேரத்தில் மனம் உடைந்து சோர்ந்து போன யோபு ஆண்டவரை நோக்கி முறையிடுகின்றார், ஆண்டவரை நோக்கி பேசுகின்றார், ஆண்டவரிடம் கேட்கின்றார், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கின்றது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய துன்பங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று கேட்கக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். யோபு 38, 39, 40 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 41, 42 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் யோபுவோடு பேசுவதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த 6 அதிகாரத்திலும் அந்த நடுநிலையாக கடைசியாக ஆண்டவர் அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 42:10 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடிய பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தவற்றை எல்லாம் 2 மடங்காக கொடுத்தார். எவ்வாறு கொடுத்தார்? 2 மடங்காக கொடுத்தார். எனவே இந்த நாளில் நீங்கள் யாரையெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உங்களை இழந்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். எனவே நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். யோபுக்கு கொடுத்தது போல் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கவர் சித்தமாக இருக்கின்றார். யோபுவினுடைய தெய்வம் நமது தெய்வம். யோபுவை பலப்படுத்திய ஆண்டவர் நமது ஆண்டவர். யோபுவோடு துணை சென்ற கடவுள் நமது கடவுள். நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே நான் கடந்த மாதத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனேனே, அதற்கு காரணம் நான் செய்த பாவமே, என்னுடைய பிள்ளைகள் செய்த பாவமே, என்னுடைய துணைவியார் செய்த பாவமே, என்னுடைய கணவர் செய்த தவறுதான், என்னுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களும் செய்த தவறுதான் என்பதை நீங்கள் அறிந்து நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரிடம் திரும்புங்கள். இழந்து போனதை ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. செக்கரியா 8:12 வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். எனவே குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருவோம், குடும்பமாய் கோயிலுக்கு செல்வோம், நம்முடைய மொபைல் போன் எல்லாவற்றையும் வீட்டில் வைத்துவிட்டு அமைதியான முறையில் குடும்பத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு கடந்து சென்று நாம் செபிப்போம், ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையை மாற்றும், திருமண தடைகளை எடுத்து மாற்றும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாவித சாத்தானின் கட்டுகளை எடுத்து மாற்றும் என்று சொல்லி நீங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல் உங்களை அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வெட்டு கிளிகளை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்றி
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நான் மீண்டும் கொடுப்பேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி வழியாக பேசிய ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் வாரும் சுவாமி, எங்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, ஆண்டவரே என்னுடைய படிப்பை வைத்து நான் தற்பெருமை அலைந்திருந்திருக்கின்றேன், என்னுடைய வேலையை வைத்து பெருமை படைத்தவனாய் நான் அலைந்து திரிந்திருந்து இன்னும் கடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், செல்வங்கள் இருக்கிறது என்று நினைத்து செல்வத்தை தேடி தேடி குடும்ப சமாதானத்தை இழந்து போய்விட்டேன், என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டேன், திரும்ப தாரும் சுவாமி என்று கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இந்த நாளில் அதை உங்களுக்கு தருவார். நீங்கள் இழந்து போனதை இரண்டு மடங்காக இந்த நாளில் தருவார். இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். எனவே அதற்காக என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா அன்பார்ந்தவர்களே? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காமாக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கும் அது வாக்கு மாறாத வார்த்தையை கொடுத்து இழந்து போனதை திரும்ப தருவேன் என்று சொன்னீரேன். ஆம் தகப்பனே, நீர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கின்றது இருக்கின்றீர், உமது வார்த்தைகள் உண்மை உள்ளது. ஆண்டவரே, நீர் மாந்தர் யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து நீர் கொடுத்த வார்த்தைகளை புதுப்பிக்கின்றீர். அதே போல் இந்த நாளில் இந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து எங்களை புதுப்பித்து இருப்பது உடலின் ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்துவீராக, இழந்து போன பொருள் செல்வங்களை மீண்டும் கொடுப்பீராக, இழந்து போன வீட்டை மீண்டும் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே, இழந்து போன வேலை வாய்ப்பை கொடுப்பீராக ஆண்டவரே, இழந்து போன குழந்தை செல்வங்களை கொடுப்பீராக ஆண்டவரே, இழந்து போன மனைவியை திரும்ப கொடுப்பீராக, இழந்து போன கணவரை திரும்ப கொடுப்பீராக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை இழந்து போய் தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குடும்ப சமாதானத்தை கொடுப்பீராக, அவர்கள் நடுவிலே ஒரு வியத்தகு செயல்களை செய்து உமக்கு சாட்சியாய் நீர் நிறுத்திடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, சோர்வின் ஆவி எடுத்து மாற்றும் ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு நான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேனே, நான் மறித்து போய்விடுவேன் போல் இருக்கிறதே என்கின்ற ஒரு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. நீர் ஒளியில் ஒளியாய் கடந்து சென்று அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இருள் என்கின்ற பயத்தை எடுத்து மாற்றிடுவீராக, இழந்து போன அந்த சமாதானத்தையும் பலத்தையும் அமைதியும் திரும்ப கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனின் எந்த வகையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவர்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த நீர் அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து பலப்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதியும், இந்த மாதத்தில் அவர்களோடு கூட கடந்து வாரும் ஆண்டவரே. தவறு செய்து விட்டால் கூட ஆண்டவரே, உமை நோக்கி ஏறெடுத்து அதை சிலுவை நோக்கி பார்த்து ஜபிக்கக்கூடிய வேளையிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவரே, நீர் மீண்டும் அவர்களை தேற்றி உமது பிள்ளைகளாய் அரவணைத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி பரிசுத்தாவின் வல்லமே ஒவ்வொருவருக்கும் பொழிய போவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனிதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து ரசித்தருளும், ஆமீன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவிகளான் கண்ணி அன்னையும் கடந்த மாதத்தில் உமது பிள்ளைகளை பாதுகாத்தது போல் இந்த மாதத்திலும் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே, எல்லா ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பலத்தை நீர் அவர்களுக்கு உமது தாய் வழியாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாதிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இழந்து போனதை மீட்டு ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எனவே இந்த மாதத்தில் தொடர்ந்து ஆண்டவருடன் செபியுங்கள். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக உங்களை ஒரு சாட்சியாய் வழி நடத்த போகின்றார். அதற்கு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுப்பாராக. ஆமென்.